அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 23/3/2021 செவ்வாய்க்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம். இரண்டுக்கு உடையவன் லாபத்தில் இருக்க, அதாவது 11 இடத்தில் இருக்க, 11 இடத்து அதிபதியும் பாக்கிய அதிபதியும், அதாவது 9 உடையவனும், 9 மற்றும் 11 உடையவர்கள் இரண்டில் இருக்க அன்னார் தான தர்மங்கள் செய்து 400,000 பொன் தேடி அல்லல் இல்லாமல் வாழ்வான். இந்த பொன் என்று சொல்வது அந்த காலத்து வழக்குப்படி சொன்னது, இது அந்த காலத்து பாட்டு. அதாவது இரண்டு குடையவன் லாபத்தில் இருக்க, அதாவது 11 இடத்தில் இருக்க, 9 உடையவனும் 11 உடையவனும் பாக்கியாதிபதியும் லாபாதிபதியும் இரண்டில் இருக்க 400,000 பொன் தேடி தான தர்மங்களெல்லாம் செய்து அல்லல் படாமல் வாழ்வான் என்று சூத்திரம் சொல்கிறது. இதில் அறிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது? இரண்டு கூடையவன் 9 இடம் 11 இடம் இவையெல்லாம் நல்ல இடங்கள். அதில் ஒன்று லாபத்தில் இருக்கிறான், லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் இரண்டில் இருக்கிறார்கள், எல்லோருமே நல்ல வண்ணமாகத்தானே இருக்கிறார்கள். இதில் புதிதாக கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். சற்று விரிவாக பார்ப்போம். ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் இதில் இருக்கிறது. அது எந்த இடத்தில் என்று சொன்னால், நல்லபடியாக தான தர்மங்கள் செய்து, இங்கே தான் நாம் அந்த வார்த்தையை கோடிட்டு கொள்ள வேண்டும். 9 பாக்கியாதிபதி, 11 லாபாதிபதி, 2 பணத்துக்கு உடையவன், எல்லாம் சரி. இந்த 2 லாபத்தில் இருக்கிறான், எனவே பணம் வருகிறது, சரி. 9 லாபாதிபதியும் சேர்ந்து 2 இருக்கிறார்கள், பண விஷயத்தில் இருக்கிறார்கள். இதில் 11 இடத்து அதிபதி 2 இருப்பது 11-4 ஓகே, நல்லது தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் 9 இடத்திற்கு அந்த தனஸ்தானம் 6 இடம். 6 இடம் என்று சொன்னால் அனாவசிய செலவு. இது தர்ம செலவு, இது வேறு விஷயம். சொல்ல அனாவசிய செலவு, செலவை சொல்லுவது. ஆனால் தான தர்மங்கள் செய்து அந்த அனாவசியமான செலவு என்று வருவதை எவ்வாறு விரயத்தை சுபவிரயமாக்குகின்றார்களோ அதுபோல் ஒரு தர்ம காரியமாக செய்வதால், இதுபோல் தர்ம காரியங்களை செய்யும் நபருக்கு கிணறு போல், அதாவது இறைக்க இறைக்க ஊறும் கிணறு போல் செல்வம் வந்து கொண்டே இருக்கும் என்ற நீதியையும் இது காட்டுகிறது. 11 இடத்திற்கு 2-4 நல்லது, 2 11 நல்லது. ஆனால் 9 அதிபன் 2 இருக்கிறான் என்று சொன்னால் அந்த 9 இடத்திற்கு அந்த இடம் 6 இடம் செலவு ஆக வேண்டும். இவன் தான தர்மங்கள் செய்யாமல் இருந்தால் அவனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு அந்த நோய் இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய்விடும். ஆனால் அவன் தான தர்மங்களை செய்ததால் செலவானது, ஆனால் அவன் செய்த அந்த புண்ணியத்தால் அவனது செல்வம் வற்றாது, வற்றவில்லை. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், இறைத்த கிணறு ஊறும். தர்ம காரியத்திற்கு நீங்கள் செலவு செய்தால் உங்களது செல்வம் வற்றாது என்பதை இது உறுதிபடச் சொல்கிறது. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய உட்பொருள், மைய கருத்து.
அன்பர்களே, இதை போன்ற நுணுக்கமான விஷயங்கள் பல உண்டு. அதை நாம் தான் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். இன்று இதை பார்த்து அறிந்து கொண்டோம். இனி 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, நாம் தினந்தோறும் ஏதேனும் ஒரு செயலை செய்கிறோம். என்றேனும் ஒரு நாள் சிறப்பான ஒரு செயலை செய்து அந்த செயலால் நமக்கு ஒரு பரிசோ ஒரு பட்டமோ சிறப்போ ஏதேனும் பெற்றிருந்தால் அந்த நாளை நம்மால் மறக்க முடியாது. அதுபோல் இந்த நாளை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். அந்த அளவுக்கு ஒரு உயர்வு கிடைக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, எடுத்துக்கொண்ட தூய பணி சிறப்பான வெற்றியை பெற நீங்கள் காட்டும் உங்களது திறமை வெற்றியை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களே, காதில் கேட்டதையெல்லாம் நம்பக்கூடாது. அப்படி நம்பிய காரணத்தால் ஒரு வீண் அலைச்சல் இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது, வீண் செலவு ஏற்படுகிறது, மனம் கஷ்டப்படுகிறது. எனவே சற்று கவனமுடன் நீங்கள் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, முக்கியமான ஒரு ஸ்தானத்தை இன்று நீங்கள் பிடிப்பீர்கள். உங்கள் திறமையால் அது கிடைக்கும். அந்த குடுப்பினை இன்று இருக்கிறது. எப்படி பெறுவீர்கள்? எதன் மூலமாக பெறுவீர்கள்? ஒப்பற்ற உங்களது பேச்சால் பெறுவீர்கள். உங்களது உயர்வான பேச்சின் மூலம் ஒரு உயர்வான இடத்தை நீங்கள் பிடிக்கும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, ஒரு சில நேரங்களில் மிக முக்கியமான ஒரு படிப்பினையை படித்து நாம் அறிய முடிவதில்லை, அறிய மாட்டோம். நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகள் நமக்கு கற்றுத்தருவதன் மூலம் படிப்போம். படித்து அதை செயல்படுத்தும் போது வெற்றியும் பெறுவோம். அதுபோல் ஒரு அனுபவத்தின் மூலம் கிடைத்த ஒன்றை பயன்படுத்தி இன்றைய தினம் நீங்கள் ஒரு விஷயத்தில் வெற்றி பெறுவீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, பொறுமைக்கு உதாரணம் நீங்கள்தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்காக பொறுமையோடு காத்திருக்கும் நாளில் இந்த நாளும் ஒன்று உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, பெற்றிருக்கும் திறமையால் என்ன பலன், விதிதானே வலியது என்றெல்லாம் பல்வேறு மாறுபட்ட தத்துவங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் இன்றைய தினம் திறமை, அறிவு, ஆற்றல் எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு, நீங்கள் நம்புகின்ற அளவுக்கு உங்களது திறமையால் ஒரு வெற்றியை பெறுவீர்கள். விருச்சகராசி அன்பர்களே, எப்படியும் இந்த காரியத்தை முடித்துவிட வேண்டும் என்று எண்ணி ஒரு செயலில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அது நல்லபடியாக முடிவதற்கு மும்முரமான ஒரு முயற்சி தேவை. அந்த முயற்சியும் செய்கின்றீர்கள், வெற்றியும் பெறுகின்றீர்கள். இதில் என்ன விந்தை என்று சொன்னால்,
அது எந்த அளவுக்கு நன்மையை செய்யும் என்று தெரியாமலேயே, முடிவு அறியாமலேயே முழு முயற்சியை மேற்கொண்டீர்கள். அது எப்படி சாத்தியமானது என்று பலரும் வியப்பார்கள். ஆனாலும் உங்களுக்கு லாபம் கிடைத்ததனவோ கிடைத்தது தான். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது மூளையின்படி நடந்து லாபம் கிட்டவில்லை. பிரமாணப்படி, அதாவது பெரியவர்கள் சொன்ன கருத்துப்படி நடந்து நல்ல வெற்றியும் பணமும் காண்பீர்கள். உங்கள் மூளை தராத ஒரு செல்வத்தை உங்களுக்கு முன்பிருந்த பெரியவர்கள் வாக்குப்படி நடப்பதால் நீங்கள் பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, எதை செய்தாலும் அது இன்னொரு முறை செய்ய வேண்டிய அளவுக்கு ஏதோ ஒரு குறையை ஏற்படுத்தும் நாள் இந்த நாள். ஒரு முறைக்கு குறைந்தது இருமுறையாவது செய்ய வேண்டும் இன்று. கும்பராசி அன்பர்களே, நாளைய தினம் நடக்க இருக்கும் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு, அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடப்பதற்கு வேண்டிய விஷயங்களை இன்றைய தினம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நாளைய அந்த நல்ல நடப்பு நடப்பதற்கு நீங்கள் முக்கிய காரணமாக இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, நீங்கள் நினைத்த லாபத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் தொடர் கஷ்டமும் பல தடைகளை தாண்ட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். செய்வீர்களா என்று சொன்னால் செய்வீர்கள். சில நேரங்களில் உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டும் செய்வீர்கள். செய்து நல்லபடியாக அந்த காரியத்தை வென்று முடிப்பீர்கள்.